Hello friends, anivarukkum vanakkam. Welcome all to City Women Stitches channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாங்க, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. முன்பாக வந்து எனக்கு லூஸாக இருக்குது, அது எதனாலன்னு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி நான் அது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடைய நான் உங்களுக்கு அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் அது எதனால் லூஸ் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸோட முன்பாகம் நம்ம வரைஞ்சி பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், இது வந்து உயரம் எடுத்துக்கலாம். உயரம் இது வந்து மடிப்பு பக்கம், மடிப்பு பக்கம் சரிங்களா. இங்கே வந்து இந்த மார்பு சுற்றளவு சைடு, மார்பு சுற்றளவு எடுத்துக்கிறோம். இப்போ சந்தேகம் கேட்டவங்க வந்து அவங்களோட மார்பு சுற்றளவு எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. நான் பொதுவாக உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. நான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், எந்த அளவுக்கு எந்த அளவு செஸ்ட் ரவுண்ட் இருந்தால் நம்ம எந்த அளவுக்கு கழுத்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுக்கு அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, நீங்கள் அதை கூட நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 38 40 சைஸுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. ஏன்னா என்னோடய அளவு அந்த அளவுக்கும், அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது வந்து 38 இன்ச்சு, அப்போ 38 to 40 வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ இது வந்து நீங்கள் இங்கே 3 எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து 3 இன்ச் எடுத்துக்கோங்க கழுத்துக்கு, அதாவது இந்த ஓப்பன் ஸ்பேஸ் வந்து 3 இன்ச் எடுங்க. அதே மாதிரி இங்கே ஷோல்டர் எடுத்துக்கலாம். ஷோல்டர் வந்து இந்த போர்ஷன் வருது பார்த்தீங்களா, இது வந்து 2.5 எடுத்துக்கலாம், 2.5 எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே 2.5 எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி இது வந்து முன்கழுத்து. இப்போ இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டு தான் நம்ம மார்க் பண்ணிகிட்ருக்குறோம், அதனால் இப்போ முன்கழுத்து எடுத்துக்கோங்க. முன்கழுத்து எவ்வளோ வேணும், மினிமம் 6 இன்ச் எடுத்துக்கோங்க. அதாவது இந்த மார்பு சுற்றளவுக்கு 6 இன்ச் எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் கீழே வேணும்னா நீங்கள் கீழே எடுத்துக்கலாம், 6.5 வரைக்கும் எடுத்துக்கலாம் சரிங்களா. முன்கழுத்து எவ்வளோ இறக்க வேணும்னு எடுத்துட்டோம் இல்லைங்களா. கழுத்து 3 எடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி இங்கே மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே 1/2 இன்ச் தள்ளி இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு இது எல்லாமே தையலுக்கு போயிடும். கழுத்து 3 இன்ச் எடுத்துருக்குறோம், ஷோல்டர் வந்து 2.5 எடுத்துருக்குறோம். இப்போ கழுத்துக்கு பாருங்கள் 1/2 இன்ச் உள்ளே கொண்டு வந்துட்டோம், அதே மாதிரி ஷோல்டருக்கும் ஆம்ஹோல் சைடு 1/2 இன்ச் உள்ளே கொண்டு வந்துட்டோம். இப்போ நீங்கள் தைச்சு முடிச்சுனே, அதாவது ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணணும் உடனே உங்களுக்கு இந்த 2.5 அப்படியே தான் இருக்கும், அதில் வந்து கம்மியாகாது அதிகமும் ஆகாது. அதனால தான் 2.5 எடுத்துகிட்டு நம்ம இந்த சைடு ஸ்டிச்சிங்க்கு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம துணி விட்டுருக்கோம். இப்போ முன்கழுத்து 6 எடுத்துட்டோம் இல்லைங்களா. இப்போ நீங்கள் இங்கிருந்து மார்க் பண்ணக்கூடாது சரிங்களா, இந்த மார்க்கு பண்ணக்கூடாது, நம்ம இங்கே தான் நம்ம மார்க் பண்ணணும். இதுதான் கட்டிங் மார்க்கு. இப்போ இதுதான் உங்களுக்கு கட்டிங் மார்க்கு. இப்போ ஆம்கோல் 6 இன்ச் எடுக்கிறீங்கன்னா அதே மாதிரி இங்கே போடக்கூடாது. இப்போ இது வந்து தப்பு சரிங்களா, ராங். அதே மாதிரி இப்போ இங்கே இந்த நம்ம எங்கே கட்டிங் மார்க் போடுறோமோ அங்கே தான் நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ இந்த அளவுக்கு மார்க் பண்ணணும். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது ஏன் லூஸ் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த லூஸ் வர்றதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் இந்த கழுத்து இப்படி வரைகிறீங்க பார்த்தீங்களா, இந்த கழுத்து வந்து அப்படியே இப்படி உள்ளே கொண்டு போனாலும் உங்களுக்கு இங்கே நிறைய துணி கிடைக்கும். அதே மாதிரி இப்போ ஷோல்டர் வந்து 2.5 எடுத்துருக்குறோம். நீங்கள் 2.5 எடுக்காமல் அதை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா 3 இன்ச் எடுத்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் தையலுக்கு விட்டீங்கன்னாலும் லூஸ் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 3 இன்ச் எடுத்துகிட்டு தையலுக்கு விடாமல் அங்கிருந்தே மார்க் பண்ணிங்கனாலும் லூஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் இப்படியே மார்க் பண்ணுறத, இப்போ இங்கே நம்ம இங்கே வேண்டாம்னு சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா, பாருங்க இங்கே மார்க் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இங்கே மார்க் பண்ணுறத அப்படியே நீங்கள் வந்து கீழே வரைக்கும் இறக்கி கொண்டு வராமல் நீங்கள் இங்கேருந்து இப்படியே நீங்கள் கொண்டு போனீங்கனாலும் இப்போ இந்த துணி ஃபுல்லாக உங்களுக்கு நமக்கு இங்கே லூஸ் கிடைக்கும் சரிங்களா. பார்த்தீங்களா, இங்கே இது எல்லாமே லூஸ் கிடைக்கும். அதனால் நீங்கள் இங்கே வந்து 1 இன்ச் மட்டும்தான் எடுக்கணும், அதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா நல்லாவே லூஸ் கிடைக்குங்க. அது நல்லா கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ளவுஸ் மார்க் பண்ணும்போது இங்கே இந்த கார்னர்லேருந்து 1 இன்ச் மட்டும்தான் எடுக்கணும், 1 இல்லைன்னா 1.25.
அந்த அளவுக்கு மட்டும் எடுங்க. அதுக்கு மேலே எடுத்து நீங்கள் அப்படியே நீங்கள் ரவுண்டு கொண்டு போனீங்கன்னா நீங்கள் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு லூஸ் கிடைக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த இறக்கம் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த கப் ஷேப்போட இறக்கம் இது வந்து இப்போ கப்பு பாயிண்ட்டு. அங்கிருந்து நம்ம ஒரு 3.5 இன்ச் எடுக்கிறோம், 3.5 இன்ச் எடுக்கிறோம். இந்த உயரம் எடுத்துட்டிங்களே 9.5, இங்கே கீழே 3.5. நீங்கள் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வருதோ, நான் உங்களுக்கு குத்து மதிப்பாக தான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வருதோ நீங்கள் அதை வச்சு மார்க் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி மார்க் பண்ணும்போது கொஞ்சம் ப்ளவுஸை இழுத்து வச்சு மார்க் பண்ணும்போது இது அதிகமாக வந்துடும். அதனால தான் ப்ளவுஸை மார்க் பண்ணும்போது எப்போவுமே இந்த டாட் மார்க் பண்ணும்போது ப்ளவுஸை இழுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. இழுக்காமல் நீங்கள் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். இழுத்தீங்கன்னா லூஸ் கிடைக்கும். இங்கே லூஸ் ஆகும்போது நீங்கள் இது எல்லாமே மாற்றி தைக்க வேண்டியது இருக்கும். அப்போ இதுவும் மார்க் கம்மியாகும், இதுவும் வந்து அளவு அதிகமாகும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இப்படி போடும்போது இது எல்லாமே உங்களுக்கு லூஸ் கிடைக்குங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு லூஸ் ஆகும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ நான் இந்த ப்ளவுஸ் போட்டிருக்கிறேன் பாருங்கள், இந்த ப்ளவுஸு பாருங்கள், ஷோல்டர் எப்படி கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் கரெக்டாக இருக்குது இல்லை லூஸாக இருக்காங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பாருங்கள் எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் இப்படி மேலே வரணும். மேலே வரும்போது இங்கே பார்த்தீங்களா இப்போ கரெக்டாக இருக்குது ஃபிட்டிங்கு. இது வந்து எனக்கு கொஞ்சம் இறக்கமாக இருக்குது, ஏன்னா நான் கொஞ்சம் லூஸாக வச்சு தைச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதனால இந்த மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கே இங்கே லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, இங்கே எல்லாமே லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அதனால தான் எப்போவுமே ஷோல்டர் வந்து இந்த இங்கே ஒரு எலும்பு தெரியுது பார்த்தீங்களா, இந்த எலும்புக்கு மேலே இப்படியே கரெக்டாக வரணும். இப்போ எனக்கு ஏன்னா இது இறங்கும் போது இது எல்லாமே லூஸ் ஆயிரும், இது இறங்கும் போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக லூஸாக வந்துடும். அதனால தாங்க இந்த ஷோல்டர் வந்து நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணணும்னு சொல்கிறது. இந்த ஷோல்டர் கொஞ்சம் இறங்கினாலுமே உங்களுக்கு எல்லாமே லூஸ் வந்துடுங்க, ஏன்னா இந்த மார்க்கு லூஸாக இங்கே துணி நிறையா வந்துடும், எல்லாமே லூஸ் கிடைக்கும். அதனால் நீங்கள் ப்ளவுஸ் மார்க் பண்ணும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி பார்த்துட்டு மார்க் பண்ணுங்கள். இந்த கழுத்தும் ஷோல்டரும் கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த உயரம் எடுக்கிறது அளவு எடுக்கும்போது இழுக்காமல் அளவிடுங்க, சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸுகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.